காசு இல்லனா கூட பரவால ஆனா அது அதிகமா இருந்தா நிம்மதி போயிடும் இதெல்லாம் காசு இருக்கறவன் காசு இல்லாதவன் சொல்றது வா வீட்டு கிளம்பலாம் நோ நம்ம இப்படியே ஜாலியா ஊர் சுத்தலாம் See, if you want to have sex with me, then do it and forget it. In the kadal kalyanola vanda. வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் வீரன் மேற்கொண்டு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் விமர்சனம் மட்டும் இந்த வாரம் வரும். அதை நாளைக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேற்கொண்டு தாமதிக்காமல் டக்குன்னு விமர்சனத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன மாதிரியே இருக்கிற சக இளையராஜா ரசிகர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வீரன் ஊருங்கிற ஒரு கிராமம், அங்கே லேசர் கரண்ட் ப்ராஜெக்டை ஒரு கார்பரேட் கம்பெனி கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு பூமியை தோண்டி கீழே அந்த கேபிள்ஸ் எல்லாம் பதிக்க போகிறாங்க. பட் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது, இல்லை சின்ன பிசகு வந்தாலுமே கூட ஒட்டுமொத்த கிராமமும் பிளாஸ்ட் ஆயிரும், அந்த லேசர் கரண்ட்டோடைய ஆபத்து அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த கிராமத்திலே பிறந்தவர் தான் ஆதி. பட் சின்ன வயசுலேயே அவருக்கு இடித்தாக்கி அதில் அன்கான்ஷியஸ் ஐக்கோமாகலாம் போயிடறாரு. ஸோ பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கா அவரை சிங்கப்பூர் கூப்பிட்டு போயிறாங்க, நான் அங்கேயே வச்சு வைத்தியம் பார்த்து அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அவர் சரியாயிடுது. பட் ஒரு பாயிண்ட்டில் இந்த இடி தாக்குறதுனால அவருக்கு சூப்பர் பவர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணுறாரு. பட் அதை பற்றி பெருசாக வெளியெல்லாம் காமிச்சிக்காமல் ஒரு மாதிரி லோ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு நாள் திடீர்னு ஆதிக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது, தன்னுடைய கிராமத்துக்கு ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உடனே டக்குன்னு கிளம்பி கிராமத்துக்கு வந்துடுறாரு. இங்கே வந்தால் இந்த லேசர் கரண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி அவருக்கு தெரிய வருது, அதில் என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதனால் தனியால் நின்று எப்படி இந்த லேசர் கரண்ட் ப்ராஜெக்டை அவர் தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வீரன். ஆதி கிரவுண்டடான ஒரு சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்தை சிறப்பாகவே கேரி பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்புக்கு பெருசாக வேலை வைக்காமல் ரொம்ப அவருடைய சேஃபர் ஜோன்லேயே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இவர் சூப்பர் ஹீரோவா நம்பவே முடியன்ற மாதிரி எங்கேயுமே நம்மளுக்கு தோணவே இல்லை. கரெக்டாகவே ஃபிட் ஆயிடாரு. ஃப்ரெண்டாக வர சசி செல்வராஜ், ஹீரோயின் அதிரா ராஜ், இந்த கிராமத்து கேரக்டர்ஸ் முனிஷ்காந்த், காளி வெங்கட், இந்த பூசாரி பெரியவர், இந்த சங்கத்தோட தலைவராக வர ஒருத்தர், அப்புறம் வில்லன்களாக வர வினய், பத்ரின்னு எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பாடல்கள் ரெண்டே ரெண்டு தான், ஒரு மாண்டேஜ் பாட்டு, ஒரு திருவிழா சாங். ரெண்டுமே எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை, டியூன் வைஸும் ரொம்ப சுமாராக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக இந்த திருவிழா சாங் பயங்கர எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆக வேண்டியது. ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ ஒரு டான்ஸரை கொண்டு வந்து அவங்கள பயங்கரமாக எமோட் பண்ண வச்சு டான்ஸ் ஆட வச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த கேரக்டர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த பாட்டுக்கு மட்டும் அவங்க வரதுனால அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. பட் பின்னணி இசை படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ், முக்கியமாக இந்த மாஸ் காட்சிகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிஜிஎம்ல எலிவேட் பண்ணியிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா. இந்த கதைக்கு தேவையான கிராமம் அப்படிங்கிற களம் அதுக்குன்னு ரொம்ப பட்ஜெட் படம்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் சூப்பர் ஹீரோங்கிற ஃபேன்சி எலிமெண்ட் இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாகவும் காமிச்சிட முடியாது, அதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் விஷுவலாக இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு சினிமாடோகிராஃபர் தீபக் மேனன். ஜி கே பிரசன்னாவோட எடிட்டிங்கில் ஆக்ஷன் சீக்வன்சஸுக்கு ஒரு சுவாரஸ்யம் கூடுது. மகேஷ் மேத்யூடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி ஜெனரிக்காக ஃபீல் ஆனாலும் இந்த எலக்ட்ரிக் பவரை காட்டுற காட்சிகளில் ஸ்டண்ட் ஒர்க் நல்லாயிருக்கு. ஒரு மினிமலிஸ்டிக்கான சூப்பர் ஹீரோ படத்தை எஃபெக்டிவாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் ஏஆர்கே சரவன். அதில் பாதி கிணறு தனிட்டரனே சொல்லலாம். படத்துடைய கான்ஸ்டன்ட் ஹியூமர், படத்துடைய சேவிங் கிரேஸ், ஹீரோயினா பொண்ணு பார்க்க வர ஒருத்தருடைய ட்ராக், முனிஷ்காந்த் காளிவங்கடோட ட்ராக், ரெண்டுமே த்ரூ அவுட்டாக படம் முழுக்க வருது. இதில் ஒரு ட்ராக் கதைக்கு தேவையில்லைனாலுமே கூட இந்த ரெண்டு ட்ராக்லையுமே பெரும்பாலான ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடுது அப்படிங்கிறது நல்ல விஷயம். கண்ணு தெரியாத கேரக்டராக ஜென்சன் ஒரு சில காட்சிகளை சிரிக்க வைக்கிறாரு. ஹியூமர் சிரிக்க வைக்கிறதுங்கிறத விட சீப்பான லாஃப் செய்யும் பண்ணாமல் மரகத நாணயம்ல வர மாதிரி தனக்கே உரிய பாணியில் அந்த ஹியூமரை பிளேஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர். அது பாராட்டுக்குரிய விஷயம். இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் சைன் பண்ணுற இடம், அதில் சின்னியந்தோடைய ஆக்டிங், அங்கே நடக்கிற காமெடி, அப்புறம் பத்ரி கேரக்டர் இந்த கோயிலை பார்க்க வரும்போது நடக்கிற காமெடி, ரெண்டுமே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. மெயின் வில்லனாக வினய் தான் வராரு. பட் அவருக்கு படத்தில் பெரிய வேலை இல்லை, ஒரு மூணு நாலு சீன் தான் வராரு. அவருடைய தம்பியாக வர பத்ரிக்கு தான் படத்தில் அதிக ஸ்கோப், அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அதை அவர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு வெல்கம் அடிஷன் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. சூப்பர் ஹீரோ படமாக இருந்தாலும் ரொம்பலாம் பில்டப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே படத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்லையும் கிளைமேக்ஸ்லையும் ஹீரோயிசம் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுது. வில்லனுடைய ட்ராக்கை ரெண்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வச்சு முடிச்ச விதம், அந்த ட்ராக் முடியும் போது அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ரியாக்ஷன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கங்கே சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், ஹியூமர், கேரக்டர்ஸ், ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு ஓவராலாக படம் ஒரு இம்பாக்டை கொடுக்கலங்கிறது இந்த படத்தில் முக்கியமான ட்ராபேக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயம். கடையை கொஞ்சம் மீட்டர் லைட்டாக கீழே குறையுதே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது அங்கே திடீர்னு ஒரு காமெடியாக ஒரு ஆக்ஷனோ ஏதோ ஒன்று வந்து அந்த மொமெண்ட்டை கடக்க வச்சிருது. ஆனால் இதே பேட்டர்ன் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும்போது அதை ஒரு பெரிய பாசிட்டிவாக சொல்ல முடியல. அடுத்தது பர்பஸே இல்லாத ஹீரோயினுடைய ட்ராக், வீக்கான கிளீஷேடான இந்த கார்பரேட் வில்லனுங்கிற விஷயம், ஹீரோடைய சூப்பர் பவர்ஸ் பத்தியும் வீக்னஸை பத்தியும் கிளியரா கன்வே பண்ணாதது, இன்னும் சில விஷயங்களும் படத்துடைய நரேஷனை பாதிக்குது. ஆல்ரெடி எல்லாத்தையுமே டவுன் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது படத்தில் சீரியஸா கத்தார்சிஸ் தர வேண்டிய மொமெண்ட்ஸ் கூட விசிலடிக்க வைக்காம கைத்தட்ட மட்டுமே வைக்குது. இந்த ஊர் பூசாரி பெரிய ஒருத்தர் வீரம் வந்துருவா வீரம் வந்துருவான் சொல்றதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப டயரிங்கா ரெப்பட்டேட்டிவா ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் இந்த வீரன் தமிழ் சூப்பர் ஹீரோ ஜானர்ல ஒரு பிரேக் த்ரூ லேண்ட்மார்க் ஃபிலிம் அப்படின்லாம் சொல்ல முடியலனாலுமே கூட ஒரு டீசென்டான அட்டெம்ட், நாவல்லேருந்து படமா மாறும்போது ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சனை தராது இல்லையா. அந்த மாதிரி இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு படத்தை பார்க்கும்போது எடுத்த ஜானருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே கூட இன்னும் கூட எக்ஸைட்டிங் ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. பட் நெவர் தலஸ் கண்டிப்பாக இந்த படம் குழந்தைங்க சின்ன பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். படம் இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா இல்லை தெரியலையா, நான் தான்
வீரனா நடிச்சது. உன்னை விட நான் நல்லாவே நடிப்பேன். போப்பா.